இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பூசணிக்காய் அல்வா. இதை காசி அல்வான்னு சொல்லுவாங்க. நான் பூசணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு வச்சுருக்கேன். பூசணிக்காயில் தீனி இருக்கனால சரிசமமாக நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய்யில் வதக்கி எடுக்கிறதுக்கு திராட்சையும் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் பூசணிக்காவை தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூசணிக்காயில் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா நசுக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அல்வா பதத்துக்கு வரது சரியாக இருக்கும். இப்போ பூசணிக்காய் நான் ஊற்றி தண்ணி ஊற்றினதில் நல்லா வெந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு பூசணிக்காய். இப்போ இதில் நம்ம ஜீனியை சேர்த்துக்கிறோம். ஜீனியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். சர்க்கரை போட்டனால அந்த தண்ணி பாவு தண்ணி அப்படிதான் இருக்கும். அதை நல்லா நம்ம கொதிக்க வச்சோம்னா அது இஞ்சி அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொதிச்சு அல்வா பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும் அந்த கெட்டியா வர்றதுக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது. வாசனைக்காக நான் ஏலக்காய் போடுறேன். அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துகிட்டே இருக்கு. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு.
2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறோம். நெய் ஊத்தி நல்லா கிளறி விட்டுறலாம். அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். தனியா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை வந்துட்டு பபுள்ஸ் பபுள்ஸாக வர வரைக்கும் அதை நல்லா இது பண்ணணும். திராட்சை நல்லா வெந்துருச்சு. நெய்யில் இறக்கிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அல்வாவில் இந்த திராட்சையை ஊட்டிடலாம். ஊட்டி நல்லா கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ருசியான பூசணிக்காய் அல்வா ரெடி.